Hi friends, நாம எங்க இருக்கோம்னு சொன்னா கொழும்புல மல்வான் என்ற ஏரியாவுல பியகம் ஒரு போட்டோ பார்த்தவங்களுக்கும் பியகம் என்ற ஏரியாவுல நாம நிக்கிறோம். இந்த ஏரியாவோட ஸ்பெஷல் என்ன சொன்னா இந்த ஏரியாவுல நிறைய வகையான மிகப்பெரிய ஃபேக்டரி இருக்கு. சாதாரணமா அங்கர் ஃபேக்டரி, கோகோ கோலா கம்பெனி ஃபேக்டரி, அதே மாதிரி சம்பு தயாரிக்கிற ஃபேக்டரியல், சிபிஎல் மெலிபன் பிஸ்கட் கம்பெனி ஃபேக்டரி, அதே மாதிரி கட்பீஸ் உடுப்பு ஃபேக்டரி என்று சொல்லி நிறைய ஃபேக்டரி இருக்கு. ஸோ அதனால இந்த இந்தியாவில் ஏரியாவில் வந்துட்டு சாதாரணமாக வந்து எல்லா மேன் பவர் தொழிலாளிகளுக்கு வந்துட்டு நிறைய தொழில் இருக்குது. அவங்களுக்கான தங்குமிட வசதிகள் கூட இங்கே இருக்குது. சாதாரணமாக 10,000 ரூபாவிலிருந்து 5,000, 10,000, 15,000 வரைக்கும் பூமி இருக்கிற ஏரியா கூட இங்கே இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இங்கே நிறைய ஃபேக்டரிகள் இருக்கிறதால அன்றாடமாக நம்ம யூஸ் பண்ணுற சாமான்ல இருந்து எல்லா ஐட்டங்களும் வந்துட்டு குறைஞ்ச ப்ரைஸ்லேயே நமக்கு எடுக்கலாம். ஸோ கொழும்புல இருக்கிற பெட்டை அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை விட குறைஞ்ச பிரைஸ்ல வந்துட்டு இங்க ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. சின்ன கடையிலாட்டம் இருக்கும், ஆனா ஃபேக்டரியில இருந்து டைரக்டா சாமான கொண்டு வந்து போட்டு வித்துட்டு இருப்பாங்க. நம்ம சாதாரணமா 500 ரூபாய்க்கு வாங்குற சாமான் இங்க 200 ரூபாய்க்கு வாங்கலாம். ஸோ அந்த ஒரு ஏரியாவுக்கு தான் நம்ம இப்ப போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அந்த ஏரியாவுக்கு போய் என்னென்ன ஐட்டங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் நிறைய வகையான பொம்மை, இந்த பொம்மை ஐட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த சின்ன பொம்மைக்கு வந்துட்டு 150 ரூபாய். இனி மற்ற பொம்மைகளுக்கு வந்துட்டு எந்தெந்த அளவுக்கு ப்ரைஸ் போகும்னு தெரியாது. பாருங்க இந்த பொம்மைக்கு வந்துட்டு 150 ரூபா போட்டிருக்குது. ஸோ பெரிய பெரிய பொம்மைகளுக்கு வந்துட்டு ப்ரைஸ் கூட தானே இருக்கும். ஐயா கிட்டையும் கேட்போம். நம்ம ஐயா மேக கியது ஐயா எக்தாஸ் ஜெசியாய் ரைட் எக்தாஸ் துண்சியாய் நமசியாய் இன்னைக்கு இந்த பெரிய பொம்மையில் வந்துட்டு 1,900 இந்த பெரிய பொம்மை. இந்த பெரிய பொம்மை வந்துட்டு 1,900. சின்ன சின்ன ஒவ்வொரு பொம்மையிலும் வந்துட்டு ஒவ்வொரு வகையான பொம்மையில் இருக்குது. என்ன இருக்குது பாக்குறதுக்கு வந்துட்டு நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான பொம்மையில வந்துட்டு பிடிக்கிறாக்கள் வந்துட்டு இந்த ஏரியாவில் வந்துட்டு இந்த பொம்மையில வாங்கலாம். சரி வாங்க, அங்கால வந்துட்டு நிறைய கடைகள் இருக்குது. ஸோ நம்ம அதில் போய் பார்ப்போம். நான் வந்துட்டு ஸ்ரீலங்காடைய ஸ்பெஷல் ஃபுட்டு, அதாவது உறப்பு வகைகள் தனிதல் எல்லாம் பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பேக்கெட் வந்துட்டு 100 ரூபா, ஒரு பேக்கெட் வந்துட்டு 100 ரூபா. நிறைய ஐட்டம் இருக்குது பாருங்க. இந்த ஐட்டத்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பனங்கிழங்கு தான் இது. பனங்கிழங்கு ஐட்டம் தான் இது நினைக்கிறது. சின்ன வயசில் பார்த்த சாமான் இப்போ தான் காண்றோம். பள்ளி முட்டாஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு 5,000 மேம், போட்டோ எடுக்க 250 ரூபா. நல்ல லேடிஸ் வச்சிருக்கு. அதனால உங்களுக்கு குறைஞ்ச விலையில உங்களுக்கு வச்சியில வந்து எடுத்து கொள்ளும். கீரை இதெல்லாம் வந்து டைரக்டா ஃபேக்டரியில இருந்து வார ஐட்டங்கள். இதெல்லாம் ஒவ்வொரு ஐட்டத்தில் ப்ரைஸோடய போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஏரியாவுக்கு வாராக்களுக்கு வந்துட்டு சிங்களம் தெரியாட்டியும் உங்களுக்கு ப்ரைஸ் வந்துட்டு தெரியணுன்றதுக்காகவே எல்லாத்துக்கும் வந்துட்டு ப்ரைஸ் போட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுக்குரிய சாமான்கள் தான் இந்த ஐட்டங்கள். உங்களுக்கு வீட்டுக்கு வந்து நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் தான் இந்த ஏரியாவில் வித்துட்டு இருக்காங்க. சாதாரணமா பிளாஸ்டிக்ல இருந்து உங்களுக்கு அலுமினியம் ஐட்டங்கள்ல இருந்து கிளாஸ் வரங்கள் அனைத்து ஐட்டம் இந்த ஏரியாவில் இருக்குது.
ஏரியால வந்து ஃபுல்லா பிளாஸ்டிக் ஐட்டம் புள்ளியில விளையாட்டு ஐட்டம் எல்லாம் இருக்குது. இது வந்து மட்பாண்டம் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஐட்டம். இது என்ன சாமா மச்சான்? இது சின்ன புள்ளியில சமைச்சு விளையாடுறதுக்குரிய அடுப்பு. சின்ன புள்ளியில சமைச்சு விளையாடுறா? நம்மளே காது வைக்கிறதுக்கு. அது சரி. சின்ன புள்ளி விளையாடுறது. பிளாஸ் சமைச்சு சாப்பிடலாம் அப்பனே. சிங்கிள் ஆக்களுக்கு வந்துட்டு சமைச்சு சாப்பிடுறா. சிங்கிள் ஐக்கிற ஆக்களுக்கு சின்ன சட்டி சின்ன அடுப்பு எல்லாம் இருக்குதா? என்ன சின்ன அகப்பே? இது வந்துட்டு நம்ம தேங்காய் தேங்காய் சிரட்டையால செய்யற அகப்பான இந்த ஐட்டங்கள். இது சட்டி, இது கறியாக்குறதுக்கு. என்னன்னு சொன்னா நம்ம நண்பர் வந்துட்டு எப்ப சிங்கிளா ரெண்டு பாத்துக்கிறீங்க, அதனால அடுப்பு சட்டி மூடி எல்லாத்தையும் பாத்துக்கிறீங்க. சரி வாங்க போ. ரொம்ப பெரிய புறா உண்டு இது. இங்க இது வந்துட்டு இந்த ரெண்டு புறாவும் வந்து நார்மலான புறாட சைஸை விட இது கடும் பெருசாக இருக்குது. இந்த ரெண்டு புறாவும் ஏதோ ஒரு தனி வகையாக இருக்குமென்னு நினைக்கிறேன்னா இந்த புறாவை தெரிஞ்சாக்கள் வந்துட்டு கரெக்டாக கொமாண்ட் பண்ணுங்க இந்த புறாட நேம் என்னன்னு சொல்லி. இது பார்க்கறது கோழி மாதிரி இருக்குது பாருங்க. இந்த புறாட சைஸையும் அந்த புறாட சைஸையும்